எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மயிலிறகு தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது மயிலிறகு தாந்திரிக பரிகாரம். இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுது, இந்த மயிலிறகு தாந்திரிக பரிகாரம். இந்த மயிலிறகு வந்து பொதுவாக வந்து முருகனுக்கு உள்ள வாகனம். இன்னொன்று, கிருஷ்ணரும் வந்து மயிலிறக தலையில் வச்சுருப்பார். இந்த மயிலிறகு வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப பயன்படுது. இந்த மயிலிறகு வந்து நம்ம வந்து நிறைய நம்ம வீட்டில் வந்து பண கஷ்டம், நம்ம வீட்டில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, மயிலிறகு போய் நாட்டு மருந்து கடையில் இல்லை பூஜை சாமான் விற்கிற கடையில் மயிலிறகு இருக்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு நிறைய வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 10-15 வாங்கி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பீரோவில் வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கலாம். அதோட வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்கு படிக்க மாட்டாங்க, படிப்பில் மந்தமாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தைகளுக்கு இந்த புக்கில் வச்சுக்கிறதுக்கு மயிலிறகை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதை வணங்கிட்டு அவங்க வந்து படிக்கும்போது நல்ல ஞாபக சக்தியும் நல்ல படிப்புலேயும் சிறந்து விளங்குவாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து வாஸ்து தோஷம் இருக்கும், ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும், வாஸ்து தோஷம் நம்மளுக்கு தெரியாது, அதனால நிறைய கஷ்டங்கள் கடன் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு 8 மயிலிறகை வெள்ளை துணியில் கட்டி நம்ம பூஜை அறையில் நம்ம வச்சுட்டு அதை வந்து நம்ம வணங்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளையும் அது வந்து நீக்கிடுது. பொதுவாகவே மயிலிறகு வந்து நம்ம ஆறாவை வந்து சுத்தம் செய்ய, ஆறாவை வந்து நல்லா வந்து பெருசாக்கி கொடுக்கும். நம்ம ஆறா வந்து நம்ம குறைஞ்சி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து மன கஷ்டம், இந்த பொருள் கஷ்டம் எல்லாமே வரும். இந்த ஆறாவை வந்து நல்லா சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மயிலிறகு பயன்படுது. அந்த காலத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மயிலிறகை வச்சு நம்மளுக்கு வந்து மந்திரிக்கெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்யும்போது நம்ம ஆறா வந்து க்ளீன் ஆகி நம்மளுக்கு அந்த இதெல்லாம் சரியாகும், அதாவது நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் வரும். இதற்காக தான் மயிலிறகு வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்க. இது அதே மாதிரி பூஜை அறையில் நம்ம வச்சுட்டு வணங்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் உள்ள ஆறாவை அது வந்து கிளியர் பண்ணிடும், வீட்டில் உள்ள நெகட்டிவை விரட்டிட்டு பாசிட்டிவை கொண்டு வரும். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கடன் கஷ்டம் அந்த நோய் நொடி எல்லாம் தீர்ந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதி கொடுக்கும். இந்த ரெமடியை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.